வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு விஷ்ணு பகவானோட வாகனமாகிய கருடாழ்வார்க்குன்னு தனியாக எழுப்பப்பட்ட அற்புதமான ஒரு கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக்ட் முல்பாகல் பகுதிக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்க கோலாதேவி அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் அமைஞ்சிருக்கு. கோயில் வந்து சிறியதா இருந்தா கூட கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாபெரும் இதிகாசங்களோடு தொடர்பு கொண்டதா தான் இருக்குது. இங்கு கர்ப்பகிரக சன்னதி மட்டுமில்லாம சனீஸ்வரர், நவகிரகம், பிள்ளையார், சிவலிங்காக்குன்னா தனித்தனியா சன்னதிகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. கோயிலோட கர்ப்பகிரகத்துக்கு மேல சின்னதா ஒரு கோபுரம் கூட எழுப்பியிருக்காங்க. கோயிலோட கட்டடக்கலின்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எந்த மாதிரி உள்ளவே கற்களை கொண்டு மண்டபம் மாதிரி கட்டுவாங்களோ அதே மாதிரியே அமைப்புலதான் கட்டியிருக்காங்க. கர்ப்பகிரகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கருடாழ்வார்க்கும் தனி சன்னதியும் ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு. மூலவரான கருடாழ்வார் சன்னதியில 5.5 உயரத்துல இருக்கக்கூடிய கருடாழ்வார அப்படியே கல்லிலே செதுக்கி வச்சிருக்காங்க. அதே கல்லிலேயே 8 பாம்புகள், கருடனோட வலது கையில விஷ்ணுவையும் இடது கையில லட்சுமியையும் தாங்கியபடி முட்டங்கால் போட்டுட்டு இருக்க கருடாழ்வார தரிசனம் செய்யலாம். இதற்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயருக்குன்னு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயரோட சிலைன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியே தான் கல்லிலே செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சிலை 15 நூற்றாண்டுல ராமானுஜாச்சாரியார் அவர்களாலதான் நிறுவப்பட்டிருக்கு. கோயில் பாத்தீங்கன்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல கருடாழ்வாருக்குன்னு பிருகு முனிவரால இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. பிருகு முனிவரால இந்த ஸ்தலம் நிறுவப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலம் அமையப்பட்டிருந்த இடம் யுகங்கள் கடந்த வரலாற்றோடு தொடர்பு கொண்டது. அது என்னலாம் அப்படின்னு பின்னாடி பாக்கலாம். இந்த கருடாழ்வார் சர்ப்ப தோஷத்திலேருந்து பக்தர்களை விடுவிப்பார் அப்படின்னு பக்தர்களால நம்பப்படுறாரு. அதற்கும் ஒரு வரலாற்று சான்று இருக்கு, அதையும் பாக்கலாம். இந்த கோயில்ல வச்சிருக்க தரிசன ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே சூப்பர்வா இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ல சன்னதிக்குள்ள விடுறாங்க. அவங்க அர்ச்சனைகள் வழிபாடுகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்தர்களை வெளியே விட்டுட்டு அடுத்த செட்டா பக்தர்களை வந்து சன்னதிக்குள்ள விடுறாங்க. இதனால பக்தர்களுக்கிடையே எந்த தள்ளுமுள்ளும் இல்லாம ஈஸியா கருடாழ்வாரோட தரிசனத்தை பெறலாம். இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகளை வச்சு 1100 வருடங்களுக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கோயில் அமையப்பட்டிருக்க இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்முடைய மாபெரும் இதிகாசங்களான ராமாயண மகாபாரத நிகழ்வுகளோடு தொடர்பு கொண்டது. திரேதா யுகத்துல ராமர், சீதா, லட்சுமன் 3 பேரும் வனவாசத்துல இருந்த நேரத்துல ராவணரால் புஷ்பக விமானத்துல சீதை வந்து கடத்தப்படுறாங்க. சீதை ராமா ராமா அப்படின்னு சத்தம் போடவே அதை கேட்ட ஜடாயு அப்படிங்கிற பறவை ராவணனை தாக்குது. அப்போ ராவணனால தன்னோட 2 ரெக்கைகளையும் வெட்டப்பட்டு நிலத்துல கீழே விழுந்துருது. அப்போ அங்க வந்த ராமர் லட்சுமணிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே ராமரோட மடியிலேயே உயிரையும் விட்டுருது. ராமர் வந்து ஜடாயுக்கு முக்தியையும் கொடுத்து அதே இடத்துல புதைச்சிடுறாரு. அந்த இடம் தான் இந்த ஸ்தலம் அமையப்பட்டிருக்க இடம். ஜடாயு ராவணனால் கொல்லப்பட்டார். அதுல கில் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு இருக்கு, கன்னடத்துல கொல்லு அப்படிங்கிற பொருள் படும். சீதா தேவிய காப்பாற்ற போய் ஜடாயு கொல்லப்பட்டார் அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துக்கு கோலா தேவி அப்படிங்கிற பெயர் வந்தது. மகாபாரதத்துல அர்ஜுனன் காந்தவ வனத்தை கிருஷ்ணரோட சேர்ந்து எரிக்கிறாங்க. அப்போ வனத்துல இருந்த பாம்புகள் எல்லாம் கொல்லப்படுது. அதனால சர்ப்பதோஷத்துக்கு ஆளான அர்ஜுனன் அந்த பாவத்தை களையறதுக்காக முனிவர்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்போ முனிவர்கள் எல்லாம் கருடாழ்வார தரிசனம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால அர்ஜுனன் கருடனான ஜடாயு முக்தி பெற்ற இந்த ஸ்தலம் அமையப்பட்டிருந்த இடத்துல வந்து தரிசனமும் செய்யறாரு. விஷ்ணு பகவான் கருடன் கிட்ட அர்ஜுனனோட சர்ப்ப தோஷத்தை நீக்கும்படி கேட்டதாகவும் அதற்கு ஈடா கருடன் மகாலட்சுமியையும் விஷ்ணுவையும் சேர்ந்தே தன்னுடன் அருள்பாலித்து சர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி செய்யும்படி கேட்டதாகவும் கூறப்படுது. அதனாலதான் இந்த கோயில்ல உள்ள கருடாழ்வார் தனது வலது இடது கைகள்ல விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் தாங்கியபடி நமக்கு தோஷங்களை நிவர்த்தி செய்யறாரு. அர்ஜுனனுக்கு சர்ப்ப தோஷங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த இடம் கோயில்கள் எதுவும் எழுப்பப்படாம அப்படிதான் இருந்திருக்கு. கலியுகம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துலதான் பிருகு முனிவரால இந்த ஸ்தலத்துல கோயிலும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல இருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு துர்க்கையம்மன் கோயில் கூட இருக்குது. கோயிலோட மண்டப மேற்கூரையிலன்னு பாத்தீங்கன்னா துர்க்கையம்மன் அசுரனை வதம் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் அப்படின்னு நல்ல அழகான சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. சரி, இந்த கோயிலுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்பவே அமைதியான பியூட்டிஃபுல்லான கோயில்னே சொல்லலாம். நீங்க கருடா கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா வழியிலே அமைஞ்சிருக்க இந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கும் போக மறக்காதீங்க. இதிகாசங்கள்ல நம்ம படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நேர்ல இந்த இடத்துல வச்சுதான் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே பூரிப்பா இருந்துச்சு. கோலார்ல இந்த இடம் மட்டுமல்ல இன்னும் பல கோயில்கள் வந்து நம்ம இதிகாச நிகழ்வுகளோட தொடர்பு கொண்ட இடமா தான் இருக்குது. நாங்க நிறைய இடங்களுக்கு போனோம், அதை பத்தின
இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீ வரக்கூடிய வீடியோல பாக்கலாம். நம்முடைய இதிகாசம், ஆன்மீகம், பாரம்பரியத்தை வெளிக்காட்டுறது நம்முடைய கடமை.